ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டெடி போட்டேன். அந்த டெடியே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணலாம், லாங் ஃபரில் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒயிட் கலரும் வயலட் கலரும் எடுத்திருக்கேன். ஒயிட் வந்து 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன், வயலட் கலர் வந்து 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து லாங் ஃபர் எடுத்திருக்கேன். இந்த இது எப்படி பேட்டர்ன் போடுறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒயிட்டில் வந்துட்டு நான் இது வந்து ஹெட்டு பீஸு, இது ஒரு பீஸ் தான் ஒயிட்டில். இது அப்புறம் இது ஃப்ரண்ட்டு பாடி, இது ஒரு பீஸு, இதுவும் வந்து ஒரே ஒரு பீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு பார்த்திங்கன்னா 2 பீசஸ், இது ஹெட்டு பீஸு, இதுவும் ஒயிட்டு. இது வந்து இயர்ஸ் வந்து 2 பீசஸ், அதாவது 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதோட கை, ரெண்டு கை, இதுவும் 1+1 ரிவர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லெக்கு, இதுவும் 2 பீசஸ்ஸு, 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட பாடி பார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும், அதாவது 1+1 ரிவர்ஸு. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட ஷேப் எப்படி இருக்கும். இது 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன், 9 பீசஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபெல்ட்டு வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுட் பேட் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அந்த 2 பீஸு. நெக்ஸ்ட்டு வந்து இயர்ஸுக்கு வந்து ஒன்று ஃபெல்ட்டு 2 பீசஸ்ஸு, ஃபரு 2 பீசஸ் அதே மாதிரி இந்த ஃபெல்ட்டில் 2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நோஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதோட பீசஸ்ஸு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா, நான் அந்த சின்ன டெடி எப்படி செஞ்சோனோ அதே மெத்தடு தான். இது கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணுறோம் அவ்வளோதான். இது வந்து இப்போது பாடி பார்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். பாடி பார்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சைடு இந்த லெக் இருக்கும், ஒரு சைடு லெக்கும் ஆர்மும் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன் ஒரு பிங்க் கலர் டெடி, அந்த பேட்டர்ன் இது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணிக்கணும், இது திருப்புறத்துக்கு ஓப்பன் விட்டுருங்க. இங்கேருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன், இது ஜாயின் பண்ணிட்டா இது பேக் சைட் பாடி முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இப்போ நான் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன் இதுவும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். நான் இது ஸ்டிச் பண்ணுறது இதோட டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு எது டவுட்டுனா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம் இதிலெல்லாம் நான் ஒரு வீடியோலேயும் நான் கட் பண்ணுறதை போட்டால் அதுவே ஒரு 10 மினிட்ஸ் போயிடும். ஸோ அதனால தான் நான் அது தனியாகவே போட்டிருப்பேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நான் போட்டிருப்பேன். ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே அதில் நல்லா டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஸோ இதே மாதிரியே கொஞ்சம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் விட்டுட்டு இது வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நடுவில் காட்டன் வைக்கிற அளவுக்கு ஓப்பன் விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துட்ட வந்து ஷார்ப்பாக இருக்கும், அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கோம், இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது பேக் சைட் பாடி முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு பாடி. இதில் வந்து இந்த மேலே வந்து, அதாவது உங்களுக்கு இந்த ஃபர் வந்து கீழே இருக்குது இல்லையா, இதை வச்சுக்கோங்க. இந்த சைடு கீழே இந்த பாருங்கள், இது நல்லா இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இது மேலே வந்து இந்த இடம் வந்து ஹேண்ட் வரணும் ரெண்டு சைடும். இப்போ இது 2 பீசஸ் இருக்குது. இது வந்துட்டு இப்போது இந்த சைடு ஒன்று கரெக்டாக இந்த கர்வாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கரெக்டாக சென்டருக்கு வர மாதிரி நீங்கள் இதை முடிச்சுருங்க. இப்படி இதை அப்படியே இதில் வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வந்துடும். ஸோ இதோட முடிச்சுருங்க. இதே போல் இந்த சைடும் ரெண்டு சைடும் ஹேண்டு வந்துடும். அடுத்து வந்து இதை கண்டினியூஸாக, இப்போ இந்த இடம் ஹேண்டு முடிச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே
அதோட லெக் வரும். லெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து கீழே வரும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு இந்த கிராஸாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த கர்வ் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து இந்த இதை முடிக்கிறீங்க இல்லையா அந்த பக்கத்துலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அது பக்கத்துலேயே வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த கர்வில் இதை முடிச்சிடணும். கரெக்டாக இந்த இடம் இந்த இடத்துட்டு அது எங்கே முடியுதோ அந்த இடம் அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடும். ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் பாடியும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹேண்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு அந்த ஹேண்டுக்கு பக்கத்துலேயே வைக்கிறீங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. அந்த கர்வ் ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணணும். இங்கன்னா ரெண்டு சைடும் முடிச்சாச்சு. ரெண்டு சைடுமே ஒரே அளவுலேயே முடிச்சிருங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து லெக்கு முடிச்சாச்சு. இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைட் ஜாயின் பண்ணது. இங்கே நடுவில் ஓப்பன் விட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டு சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ரெண்டு சைடும் இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு கால். இப்போ இதையும் பேக் சைடு பாடியையும் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எப்படின்னா இந்த கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பார்ட்டும் இதில் வந்து கீழே இந்த சென்டர் பார்ட்டு கீழே வரணும். இது பார்த்தீங்கன்னா மேலே இப்படி வளைவாக இருக்கிறதே ஹெட்டு பார்ட் வரும், கீழே வந்து அந்த சென்டரில் வளைவு வராது, இது ஒரே கர்வாக வரும். ஸோ இந்த இதில் சென்டரை வச்சுட்டு இந்த இடத்தையும் இதையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். இதை நாட் போட்டுட்டு கீழே இந்த லெக் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து இந்த பாடி பார்ட்டில் பேக் சைட் பாடி பார்ட்டில் உள்ள லெக்கையும் இதையும் ஜாயின் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. ஆப்போசிட் சைடு வர வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது சும்மா ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த பொசிஷன் மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாட் இந்த இடம். இப்போ இது மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் பாடி வந்து உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும், ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி லைட்டாக கொஞ்சம் வளைவாக வந்து வரும். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் இப்படி இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு இதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த இடம் வந்து ஓப்பன் வரும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அந்த ஷேப்பெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. இந்த இடம் வந்ததும் அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் நம்ம நாட் போட்ட இடம் வந்துடும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அடுத்த ஆப்போசிட் சைடு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க கண்டினியூஸாக. அடுத்த லெக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த இடத்துட்ட வர வரைக்கும் ஜாயின் பண்ணி இதோட ஒரு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த இது ஃபுல்லாக கீழே பாட்டம் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த இந்த ஷேப்புக்கு அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெக்கில் வந்து இந்த இடம் ஃபுட் பேட் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த ஹேண்ட் இருக்குது பாருங்கள், பேக் சைட் பாடி, அதுலேயும் இந்த வயலட் கலர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுவும் ஒன்றா வச்சுட்டு இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வந்ததும் பேக் சைடு இந்த இடம் ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டும் நம்ம இங்கே லெக்கில் விட்டுருப்போம் பாருங்கள், இந்த பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இது கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த இடம் வரும்போது இந்த பீஸை இங்கே ஜாயின் பண்ணிடுங்க, அப்புறம் லெக்கு இங்கே வரும். ஸோ இதோட
முடிச்சிடணும். இந்த பீஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. இந்த இடம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஃபெல்ட்டை ஜாயின் பண்ணிடுங்க. ஃபுட் பேட் இங்கே இது வந்துடும். இந்த சைடு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஓப்பன் விட்டுருக்கேன். இன்னும் நான் ஃபுட் பேட் ஜாயின் பண்ணல. இந்த இது ஃபுல்லாக அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிடணும். இது மேலே வந்து ஹெட்டு ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடம் ஓப்பன் அப்படியே இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஹெட்டு ஜாயின் பண்ணுற இடம். இப்போ இந்த ரெண்டு சைடும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபுட் பேடும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பாடி பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு பார்ட்டு. ஹெட்டு வந்து நம்ம அந்த பேட்டர்ன் தான்ங்கிறதுனால இந்த ரெண்டு சைடும் உள்ளது இதே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பீஸையும் வச்சு கீழே அந்த சைடு இந்த வி ஷேப்பில் இருக்குது. இது ஆக்சுவலாக மேலே இருக்கிறது வந்து இயர் ஜாயின் பண்ணணும். கீழே வந்து சின்னதாக இருக்கும். இது டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டு அதுக்கு நேராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாருங்கள். பின்னாடி வந்து சின்னதாக இருக்கும். இந்த பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற இடம் ஃப்ரண்ட்டு. இந்த இடம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டோன்னா இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நோஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அங்கே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இங்கேருந்து இதை ஒரு சைடு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடம் வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் இயர்ஸ் வரணும். இப்போ இந்த ஹெட்டு பீஸில் வந்து நான் இப்போ இங்கே டாட் பிடிச்சிட்டேன். ரெண்டு சைடும் தனித்தனி பீஸாக இருக்கும். இப்போ சென்டரில் வந்து இந்த அளவுக்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இயர்ஸ் வந்து ஒரு ஃபெல்ட்டு ஒரு ஃபர் ஜாயின் பண்ணி திருப்பிட்டு சும்மா லைட்டாக நான் காட்டன் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கம் வந்து நோஸ் வரும். ஸோ இப்படி திருப்பிக்கோங்க. ஃபெல்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கணும். ஃபெல்ட்டு வந்து நோஸ் இருக்கிற பக்கம் வரணும். இந்த ஃபர் வந்து பேக் சைடு வரணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல இந்த பக்கம் வரும்போது இப்படியே வச்சுட்டு இப்படி மடிச்சு இந்த சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது இந்த 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 சைடில் வரும். இப்படி வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு சைடும் இப்போ இது ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது சென்டர் பீஸு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் அகலமாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு நோஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இந்த பீஸில் நம்ம இங்கே இங்கே நோஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு விட்டுடுறோம். இங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இதை அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுறீங்க. இந்த இயர்ஸ் வரும்போது இதை உள்பக்கம், அதாவது இதில் வெளிப்பக்கம் இப்படி தள்ளி விட்டுட்டு இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. இந்த எண்டு வரைக்கும் இது கரெக்டாக வந்துடும். இந்த கரெக்டாக இந்த எண்டுக்கு வந்துடும். ஸோ இதே போல் தான் இந்த சைடும் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோஸு. நோஸ் வந்து இந்த வி ஷேப்பில் இருக்கிறத வந்து இதை வந்து நம்ம இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடணும். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் இதை ஜாயின் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் பீஸு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடம் நம்ம இயர்ஸ் ஜாயின் பண்ணது இப்படியே இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இப்போ ஹெட்டு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி நோஸ்லேயும் லைட்டாக இந்த இடம் டாட் பிடிச்சிருப்பேன் ரெண்டு சைடும். இது இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டு வந்து பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். இதில் பாடி பார்ட் வந்து நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடில் மட்டும் இந்த இடம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதே இந்த அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேப்பு இது மட்டும்தான் ஹெட்டுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த சைடு. இதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக இந்த பேக் வந்து இந்த பேக் சைடு வந்து சென்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து இங்கே வரணும். இங்கே வரணும். இந்த டாட்டு சைடு டாட் பிடிச்சது வந்து இந்த இடத்துட்டு வரணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இப்படியே
ரவுண்ட் ஷேப்பில். இந்த டாட்டு சைடில் வரணும், இந்த டாட்டு சைடில் வரணும். இந்த ஹெட்டோட பேக் சைடு சென்டர் வந்து இந்த சென்டரில் வரணும். ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே நம்ம நோஸுக்கிட்ட ஜாயின் பண்ணது வந்து கரெக்டாக இந்த சென்டருக்கு வரணும், அவ்வளோதான். இதை சுற்றிலும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பிட்டு காட்டன் வைக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம், பேக் சைடு கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லையா, அது வழியாக எல்லாமே வெளியில் திருப்பிடணும். திருப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் காட்டன் வச்சிட வேண்டியதான். காட்டன் வச்சுட்டா டெடி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்பிட்டேன். இதில் வந்து இனிமேல் காட்டன் வைக்கணும். காட்டன் வச்சுட்டா ஃபுல்லாக ஃபினிஷ். காட்டன் வச்சுட்டு பேக் சைடு வந்து அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இதில் காட்டன் வச்சு பேக் சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. ரிப்பன் வேணும்னா நீங்கள் நெக்கில் இது மாதிரி நாட் போட்டுக்கலாம். இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 22 inches வருது. இதுக்கு நான் காட்டன் வச்சது வந்து 1 kg வச்சுருக்கிறேன். இந்த டெடியும் ஈஸி தான். நான் ஃபஸ்ட்டு போட்ட அதே பிங்க்கு அதே மாடல் தான். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.